ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராதாஸ் ஆர்ட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஒர்க். அதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸோட சாரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ தான், நல்ல ஒரு டஸ்ட் கலரில் இருக்குது. அண்ட் இதுக்கு கான்ட்ராஸ்டாக எல்லோ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோல்டன் சாரியில் பார்டர் இருக்குது. அண்ட் இந்த சாரியோட பாடி பார்ட் ஃபுல்லாக அங்கங்கே வந்து இந்த புட்டாஸ் வச்சுருக்காங்க, ப்ளூ, க்ரீன், ரெட். அண்ட் இதோட பல்லுலேயும் நல்ல ஒரு ப்ரைட் எல்லோ, அண்ட் அதில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி. இது வந்து கஸ்டமரோட சாரீ தான். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஏதாவது த்ரெட் ஒர்க் சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் போட்டிருக்கேன், நார்மல் நீடில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கான ப்ளவுஸை பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து இந்த எல்லோ ஷேடு தான், ப்ளெயின் ப்ளவுஸ் தான். லைக் அந்த மெட்டீரியல் வந்து இந்த லெனின் காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இப்போ ப்ளவுஸை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் அந்த ப்ளவுஸ், நல்ல ப்ரைட் எல்லோ. இந்த பல்லுவில் இருந்தது இல்லையா, அந்த ஷேடு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் வச்சு நான் இதில் ரிங் நாட்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாரியில் இருந்த ஷேட்ஸ் யூஸ் பண்ணி ரெட், ப்ளூ அண்ட் அந்த சாரியோட பாடி கலர் அண்ட் அதில் இருந்த அந்த க்ரீன், ப்ளூயிஷ் க்ரீன் ஷேட் அண்ட் பீட் ஒர்க் ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணலாம் சிம்பிள், ஏன்னா சாரி வந்து சிம்பிள் சாரி தான். ஸோ ப்ளவுஸ் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் இப்படி கொடி கொடியாக போட்டுட்டு மற்ற இடத்துலலாம் பேர்ல் பீடு வந்து அங்கங்கே வச்சுருக்கேன். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பார்டர் வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக இங்கே கீழே ஒர்க் பண்ணாலாம் இந்த லுக் தெரியாது. ஸோ அதுக்கு பதில் அங்கங்கே ஒரு 5 ப்ளேஸில் மட்டும் அந்த ரிங் நாட் போட்டு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு அங்கங்கே ஆல்டர்னேட்டிவாக ரேண்டமாக அந்த பேர்லை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இந்த டோரியும் வந்து நானே தான் ரெடி பண்ணேன். ஃப்ரண்டில் ஜஸ்ட் சிம்பிளாக அதே அந்த கொடியை வந்து இந்த பக்கமும் சிம்பிளாக போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு செயின், ரெண்டு லைன் வந்து கோல்டன் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஜர்தூசியில் ரூப் ஸ்டிச் போட்டிருக்கேன். மறுபடியும் அதுக்கடுத்து ரெண்டு தடவை கோல்டன் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இந்த ரிங் நாட் ஃப்ளவர் எப்படி போட்டேன்ற வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் அகெயின் இந்த டோரியும் நான் எப்படி ஸ்டிக்
ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்.